இப்போ நடக்கிற நிறைய மேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்குமே சரி மேலுக்கும் சரி ஜென்ரலாக லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபீமேல் பற்றி ஃபீமேல் ஹெல்த் பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கோம், இப்போ நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக பேச வரோம். பட் ஸ்டில் மேல் ஃபெர்டிலிட்டி அதுங்கிறது பெரிய டச் பண்ணாத ஒரு டாப்பிக்காகவே இன்னமும் நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒரு மேனுக்கு வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டி இஷ்யூஸோ இல்லை ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஸ்பெர்ம் குவான்டிட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் இஷ்யூஸ் இது எல்லாமே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொலாங்டு சிட்டிங் வந்து கெடுதல், இப்போ நிறைய ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாக இருக்கட்டும் ஈவன் நிறைய மற்ற ஜாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரொலாங்டு சிட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் நியூ ஸ்மோக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மெடிசனில். ஸோ ப்ரொலாங்ட் சிட்டிங் வந்து அந்தளவு கெடுதலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது எவ்ரி வேர் இன் யோர் பாடி ஓகே நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். அப்போ பார்க்கும்போது ஈவன் ஃபார் யர் ஜெனிட்டல் ஃபார் யர் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அங்கேயுமே நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும், பிளட் ஸ்டாக்னேஷன் இருக்கக்கூடாது. ப்ரொலாங்டு சிட்டிங் என்ன பண்ணும், பிளட் ஸ்டாக்னேஷன் ஏற்படுத்திட்டு வந்து கொடுக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா பிளட் இஸ் த ஒன் தட் கேரிஸ் ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே. அப்போ உங்களோட எல்லா செல்ஸுக்குமே வந்துட்டு நல்லா வந்துட்டு நரிஷ்மெண்ட் போகுது அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ஆர்கன் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அதோட வேலையை அது நல்லா செய்யும். இப்போ நீங்களே வந்துட்டு காலையில் நல்லா சாப்பிட்றீங்க மதியம் நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அன்றைக்கி ஆக்டிவாக இருப்பீங்க, பிரிஸ்காக இருப்பீங்க, உங்களோட வேலையை நீங்கள் நல்லா செய்வீங்க. அப்போது அந்த செல்ஸும் அதே மாதிரி தான், அதுக்கான நரிஷ்மெண்ட் அதுக்கு கிடைக்காட்டி அதோட ஒர்க் அந்தளவு எஃபெக்டிவாக பண்ணாது இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி தான் ப்ரொலாங்டு சிட்டிங்குமே நம்ம பாடியில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எப்படி தடுக்கிறது, வேலையாக விட முடியும், அதுதானே சோறு போடுறது பண்ண முடியாது. ஸோ ப்ரொலாங்டு சிட்டிங்கோட இம்பேக்ட் எப்படி தடுக்கிறது அப்படின்னா எவ்ரி ஹாஃப் அன் ஹவர்ஸ் ஒரு 3 to 5 minutes நீங்கள் நடக்கிறது, 3 to 5 minutes கொஞ்சம் எல்லாமே பக்கமாக வச்சுக்காதீங்க. கிச்சனில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, அப்போது ஒரு குட்டி வாக் இருக்கும், அதனால வந்துட்டு பாடி கொஞ்சம் வந்துட்டு அந்த சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ எந்திரிச்சு குட்டி குட்டி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது. ஸோ ஹாஃப் அன் ஹவர்ஸ் ஒரு 3 to 5 minutes வந்துட்டு நீங்கள் ஒதுக்கி கொஞ்சம் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஃபிசிக்கலாக அப்படி மூவ் பண்ணுறீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அதுவே இந்த இம்பேக்டை கம்மி பண்ணும். அண்ட் திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபெர்டிலிட்டி, இந்த மாதிரி ப்ரொலாங்டு சிட்டிங் நிறைய கேன்சர் இந்த ரிஸ்கையுமே வந்துட்டு ஜாஸ்தி பண்ணுது. ஓகே, ஸோ இட் இஸ் ஃபார் யோர் ஓவரால் பாடி. இப்போ லேப்டாப் மடியில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அது வந்து மித்தா இல்லை ஃபேக்டா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. ஸோ ஓவர் ஹீட்டிங் தி டெஸ்டிகல்ஸ் அப்படின்னே ஒரு இஷ்யூ இருக்குது, அதுவே நிறையா மேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸுமே காஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு டிசீஸோ ஒரு டிஸார்டரோ அந்த மாதிரிலாம் கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அ கண்டிஷன். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாவே வந்துட்டு ரொம்ப பெட்டராக இருக்கும். லேப்டாப் மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த லேப்டாப்லேருந்து எமிட் ஆகிற அந்த ஹீட்டே வந்துட்டு உங்கள் டெஸ்டிகல்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா பை நேச்சரே வந்துட்டு உங்களோட பாடி அந்த விட்டு தள்ளி தான் அந்த டெஸ்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கூலான ஒரு டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் விட அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பயங்கர டைட்டாக ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அண்ட் தென் வந்துட்டு ரொம்ப டைட் ஃபிட்டிங் பாக்ஸஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது, இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெஸ்டிகல்ஸ் வந்துட்டு ஹீட் பண்ணும். ஓகே, ஸோ இதனால் ஸ்பெர்ம் குவாலிட்டியில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ப்ரீத்தபிள் இன்னர் வேர் யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஈவன் ஜீனே போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ப்ரிஃபர் மோர் ஆஃப் காட்டன் கிளாத்ஸ், அப்படியே ஜீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா லைக் ஃப்ரெஷ் ஆகுங்க. ஓகே, அதே ட்ரெஸ்ஸோடு அப்படியே இருக்காதிங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துக்கும் போதே வந்துட்டு யூ ஆர் டேக்கிங் பிக் ஸ்டெப்ஸ் ஃபார் இம்ப்ரூவைசிங் யர் ஃபெர்டிலிட்டி. இப்போ ஆஃப்டர் செக்ஸ் இப்போ வந்து எனக்கு செமன் வந்துட்டு லீக் ஆகுது, நான் இருந்திருந்து பார்த்து ஓவலேஷன் டே எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் வந்துட்டு லவ் மேக் பண்ணுறேன், பட் செமன் லீக் ஆயிடுது, என்னோடய எல்லா சான்சஸும் போச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தேட். ஸோ அந்த செமன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 1% தான் வந்துட்டு ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அந்த 1%லேயே 30,000, 30 million, 50 million, 70 million இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ செமன் வந்துட்டு ஒரு மோரலஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் மீடியம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு போய் சர்விக்ஸில் வந்துட்டு அப்படியே இப்படி விட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாமே வந்துட்டு எல்லா லிக்விடுமே உங்கள் பாடிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா இந்நேரத்துக்கு உங்கள் வயிறே வந்துட்டு ஒரு ப்ரெக்னன்சி பேபி பம்ப் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இட் இஸ் மென்ட் டு கம் அவுட். ஸோ ரெஸ்ட் ஃபார் சம் டைம். நீங்கள் வந்துட்டு ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வெளியே வரதா செய்யும். ஒன்ஸ் ஸ்பெர்ம் உள்ளே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த செமன்லேருந்து அது டிட்டாச் ஆகி அது எக்கு நோக்கி ட்ராவல் பண்ண
ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இட் இஸ் மென்ட் டு கம் அவுட், அது பிரச்சனை கிடையாது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டு வைங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ.